ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபிஸ் ஹோம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்பியான எக் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பிரெட்டில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றா ரெண்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப பவுடர் அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 10 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எக்கு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்காக நான் ஒரு தக்க சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு பிளேட்டை இதில் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இதையும் 20 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம் குக் ஆயிடுச்சான்னு. நல்லா குக் ஆயிருக்கு. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுட்டு ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி எட்ஜஸை மட்டும் எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் ஃபிங்கர்ஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா எக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பைண்டிங்க்கு தேவையான மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை மாவில் ஃபுல்லாக நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எக்கில் ஒரு முறை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் 2 எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு முறை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையே நம்ம ஒரு முறை பிரெட் கிரம்ஸில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி திரும்ப ஒரு முறை எக்லேயும் இன்னொரு முறை பிரெட் கிராம்ஸ்லேயும் செய்யணும். நல்லா எக்கில் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரெட் கிராம்ஸை நல்லா பைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா எக்லையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா எக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு எக் ஃபிங்கர்ஸாக உள்ள சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் பொறிச்சு எடுத்துடலாம். கிறிஸ்பியான எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.